ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் இந்த லாங்குவேஜ், அதில் என்ன பேசிக்ஸ், எதை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக செஷன் பை செஷனாக பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லிடுறேன். இதை நான் கொண்டு வரத்துக்கு ஒரு மெயின் ரீசன், நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறையா காலேஜஸில் போய் பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, சார் உங்கள் சேனல்ஸில் போடுற வீடியோஸ் வந்து எப்போவுமே ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது, பார்க்கும்போது எனக்கு புரிய மாட்டேங்குது, பட் எனக்கு அதை இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு தெரியல. இந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருக்காங்க, நிறையா தம்பி தங்கச்சிங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் அப்போ ஒன்று சொல்லுவேன், அது எல்லாமே ரிசர்ச் ஸ்காலருக்காக போடுறோம், இல்லை ஒரு எம்டெக் கேண்டிடேட்ஸ்க்காக போடுறோம் அப்படின்னு. பட் எனக்குள்ள ஒரு சின்ன விஷயம் எழுந்துகிட்டே இருந்தது, நம்ம ஊர் பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை தமிழ்லேயே மேக் பண்ணுறேன், இந்த டோட்டல் வீடியோ ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். இது யாருக்கு ஷூட் ஆகாது அப்படின்னா, எனக்கு பைத்தான் நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஷூட் ஆகாது. பேசிக்காக எனக்கு பைத்தான் பற்றி தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த கிளாஸ் பார்க்கலாம். கண்டினியூஸாக கிளாஸ் போட ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக கிளாஸஸ் வந்து போட முடியல. பட் இனிமேல் வந்து ஃபர்தராக என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீக்லி அட்லீஸ்ட் 3 கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். சரி வாங்க, எப்படின்னு ப்ரொசீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜோட பேசிக்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் இந்த சென்ஸ் ரொம்ப டீப்பாக வேணாம், எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக எப்படி இன்ஸ்டலேஷன், எப்படி ஃபர்தர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடறேன். ஒன் பை ஒன்னாக போகலாம், ரிலாக்ஸாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் பைத்தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான லாங்குவேஜ். அதை பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல. ஸோ லெட்ஸ் சீ, ஃபர்ஸ்ட் பர்த் ஆஃப் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பைத்தான் எங்கேருந்து வந்தது, யார் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதனால நான் கொடுத்துருக்கேன். பைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் 1980s அதோட ஒரு தாட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீடோ வான் ரோசம் அப்படிங்கிறவருக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஹி இஸ் அ ஃபேன் மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் ஷோக்கு அவர் ரொம்ப ஃபேனாக இருந்தார். இன் நெதர்லாண்ட், இந்த கண்ட்ரி வந்து நெதர்லாண்ட். ஸோ அவர் ரொம்ப ஃபேனாக இருந்ததுனால அவர் வந்து இந்த லாங்குவேஜ் பைத்தான் அப்படின்னு பேர் வர்றதுக்காக கொண்டு வந்தார். மாண்டி பைத்தான் அப்படின்னு தான் அவர் ஃபர்ஸ்ட் நேம் வச்சார். லேட்டர் அது வந்து எப்படி கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, பைத்தான் அப்படின்னு நம்மளுக்காக கன்வெர்ட் ஆச்சு. இதோட ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1980s இதோட தாட் கிரியேட் ஆகி டிசம்பர் 1989 இதோட ப்ராக்ரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பைத்தான் ஃபைனலாக டிஸ்கவர் ஆனது பார்த்தீங்கன்னா 1990s, அதாவது இயர்லி 1990s. தட் மீன்ஸ் 1989 1990 பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கன்னா நெதர்லாண்டில். யார் கொண்டு வந்திருக்கா, கைடோ வான் ரோசம் அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருக்காரு. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கும் எந்த பைசாவும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இதை கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட், ஒய் பைத்தான் வாஸ் கிரியேட்டட். சரி, நம்ம முன்னாடி பார்த்தோம் கைடோ வான் ரோசம் வந்து இதை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு, எதுக்காக இப்படி ஒரு நெசசிட்டி அவருக்கு வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அமீபா அப்படின்னு ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு கிரியேட் பண்ணுங்கிற நெசசிட்டி இருந்தப்போ அவருக்கு ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எதில் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, சி இல்லைனா ஷெல்பேஸ்டு லாங்குவேஜஸில் தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த சி ஷெல்பேஸ்டு லாங்குவேஜஸில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி எல்லாருக்குமே தெரியும். நாம் ரெகுலராக சியோட சி இஸ் எ சின்னு சொல்லுவோம், அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால என்ன நினச்சாரு அப்படின்னா, இந்த சி ஷெல்பேஸ்டு லாங்குவேஜஸ் இதுக்கு இடையில ஒரு ஒரு கான்ஸ்டன்டான பிரிட்ஜ் ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி மாதிரி இதுலேயும் காம்ப்ளெக்சிட்டி கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நல்லா அந்த காம்ப்ளெக்சிட்டியை ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறதுனால திங்க் பண்ணி அவர் கொண்டு வந்த ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் இந்த பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ். அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் பைத்தான்? ஓகே,
இப்போதான் நம்ம ஆக்சுவலாக டாபிக்குள்ள வரோம். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சார், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நத்திங் பட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை தான் நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். இங்கே நான் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறதுனால என்னோட ப்ரோக்ராமில் என்னால் ஸ்கிரிப்டும் பண்ண முடியும், நான் ஸ்கிரிப்டும் எழுதிக்க முடியும், இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ ப்ரோக்ராம் அப்படிங்கிற நேச்சர்லேயும் அதை யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இதை ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். ஓகே, ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்லைடில். பட் பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பைத்தான் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். நீங்கள் படிக்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம்மில் வர மாதிரி இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை ஸ்கிரிப்டிங்காகவும் யூஸ் பண்ண முடியும், ஆனால் கம்ப்ளீட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கிரிப்டிங்காகவே எஸ்பெஷலாக இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் லைக் JSP, ASP எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜஸ், ஆக்டிவ் சர்வர் பேஜஸ், ஆக்டிவ் ஸ்கிரிப்ட் பேஜஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்காக நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது. பட் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தட் மீன்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக கொண்டு வர முடியும். அடுத்து பைத்தான் அப்படிங்கிறத ஒரு இன்டர்பிரேட்டர், இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த இந்த வாட் இஸ் பைத்தான்ங்கிறதுல ஒரு மூணு டவுட் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் டவுட், வாட் இஸ் ப்ரோக்ராமிங், வாட் இஸ் ஸ்கிரிப்டிங், தட் மீன்ஸ் ப்ரோக்ராமிங்க்கும் ஸ்கிரிப்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது ஒரு டவுட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். நான் சொல்கிறேன், ப்ரோக்ராமிங்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன், இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங்னு சொன்னேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்கிரிப்டிங் இப்போ நான் சொல்கிறேன். அடுத்த டவுட் என்ன க்ரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு க்ரியேட் ஆயிருக்கும். ஸோ இது மூணுக்குமான டெஃபினேஷன் நான் அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம், ப்ரோக்ராமிங்க்கும் ஸ்கிரிப்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண, ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொத்த கோடும், நான் ப்ரோக்ராம்னா ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன், இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அ செட் ஆஃப் கோட்ஸ், வாட் எவர் இட் மே பி. ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் கோட்ஸ். அந்த கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் தட் த கோட் நீட் டு பி கம்பைல்ட். இங்கே ஒரு சில விஷயம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கம்பைலேஷன், நான் நிறைய இடத்துல இன்டர்வியூராக இருந்தப்போ ஜஸ்ட் ஒரு காமன் கொஸ்டின், வாட் இஸ் கம்பைலேஷன் அப்படிங்கிற மாதிரி. பட் 90% ஆன்சர்ஸ் அதுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா தப்பாக தான் வரும். கம்பைலேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் எரரை கண்டுபிடிக்கிறது, நான் பண்ணியிருக்க ப்ரோக்ராமில் இருக்க பக்கில் பக்கை டிஃப்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் கம்பைலேஷன் இஸ் நத்திங் பட் உங்களோட கோடை மெஷின் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் கம்பைலேஷனோட ப்ராசஸ். ஸோ மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு புரியாத சில டேர்ம், சிஸ்டமுக்கு புரியாத சில டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து அண்ட், ANDஅப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட்டர்னு யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அண்டு சிஸ்டமுக்கு புரியணும் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரீடிஃபைன்டு அண்டுங்கிற டேர்ம் வந்தால் தான் அதுக்கு புரியும். நீங்கள் ANDக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு அது புரியாது. தட் மீன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அது எரராக ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம என்ன நினச்சிப்போம், கம்பைலர்னா அது எரராக கொடுக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் அது கிடையாது. சிஸ்டம் லாங்குவேஜுக்கு உங்கள் ப்ரோக்ராமிங்கை மாற்றும் போது அதுக்கு புரியாத டேர்ம்ஸை அது வெளியில் எரராக இஷ்யூ பண்ணி கொடுக்கும். ஸோ கம்பைலேஷன் அப்படிங்கிறது இங்கே நடக்குது. ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட், ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அது கம்பைலேஷன் முடிஞ்சு அதுலேருந்து வர அவுட்கம்மை நம்ம ரிசல்ட்டாக பார்க்கறது தான் ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்டர்பிரேட்டட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஸ்கிரிப்டிங்கிறத ஒரு இன்டர்பிரேட்டராக சொல்லலாம். என்னன்னா, நம்ம ஒரு வேற ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், நான் இப்போ ஒரு பிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை ஏங்கிற ஸ்கிரிப்ட் மூலமாக நான் ஆப்ரேட் பண்ண, அதுக்காக எனக்கு யூஸ் ஆக போகிற கோடு அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங். ஸ்கிரிப்டிங்கிறது நத்திங், இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்துட்டு வேற ஒரு அப்ளிகேஷனை அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும்ட்டு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ப்ரோக்ராம்குள்ள ஒரு ரெண்டு லைன் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரோக்ராமில் இருக்க பர்டிகுலர் டாஸ்க்கை திரும்ப திரும்ப எனக்கு ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால்
வேற ஒரு அப்ளிகேஷனையோ இல்ல ஏன் ப்ரோக்ராம்ல இருக்கிற குட்டி குட்டி டாஸ்கையோ ரன் பண்றதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் கம்பைல்ட் ஆட்டோமேட்டிக்கலி, இட் வில் பி எக்ஸிக்யூட்டிங். நீங்க ஒரு தடவை கம்பைல் பண்ணி தான் அதை ரன் பண்ணுங்கிற நெசசரி கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தடவை கம்பைல் ஆயிடுச்சுனாலே டைரக்டா எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு கொடுத்துரும். இதுதான் ஸ்கிரிப்டிங் வந்து எனக்கு. இன்னொரு விஷயம் இந்த இன்டர்பிரிட்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கம்பைல் ஆகி எனக்கு ஃபைனலாக தான் ரிசல்ட் வரும். பட் இந்த இன்டர்பிரிட்டட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் செக் பண்ணி அந்தந்த லைன் ஆஃப் கோடில் இருக்கிற இஷ்யூஸை அந்த ஸ்பாட்லேயே எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இன்டர்பிரிட்டட் அப்படிங்கிறது உங்களோட, நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, திடீர்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, வாட் இட் மீன்ஸ், இட் இஸ் அ இன்டர்பிரட். ஸோ நம்ம இன்டர்பிரட் அப்படிங்கிறது இங்கே அதே கதை தான். நம்ம ஒரு 10 லைன் ஆஃப் கோட் எழுதியிருக்கோம்னா ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் எக்ஸிக்யூட் பண்ணும், அந்த லைன் ஆஃப் கோடில் இருக்க இஷ்யூவா அப்போவே ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இன்டர்பிரிட்டர். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப உங்களுக்கு ஒரு குவஸ்டின் வரலாம், இன்டர்பிரிட்டரில் வர ப்ரோக்ராம் பெஸ்ட்டா இல்லை கம்பைலேஷன் முடிச்சு வர ப்ரோக்ராம் பெஸ்ட்டான்னு கேட்பாங்க. ஜென்ரலாக ஒரு ஆன்சர் இருக்கு, கம்பைலேஷனில் வர ப்ரோக்ராம் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி. ஏன் அப்படின்னா, கம்பைலேஷனில் வர ப்ரோக்ராம் யூஸ்வலாக ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஒன் டைம் அதை கம்பைல் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ண முடியும், அதோட ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்டர்பிரிட்டர் பொறுத்த வரைக்கும் எவரி லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ அது எல்லாத்தையுமே உழைச்சாச்சு. நம்ம ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குங்கிறது. பட் ஜென்ரலாக இன்டர்வியூவில் இதுதான் குவஸ்டினாக இருக்கும், நீங்கள் சொல்ல வேண்டிய ஆன்சரும் இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், தர் இஸ் அ வை பைத்தான் இஸ் மோஸ்ட் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன் பைத்தானை வந்து எல்லாரும் பிடிச்சிருக்கு, இது வந்து நிறைய நான் என்னோட கம்பெனியில் யூஸ் பண்ணிக்கிறேன், என் பைத்தான் இத்தனை பர்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, பைத்தான் வந்து எல்லா விதமான சிச்சுவேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ். என்ன மாதிரியான சிச்சுவேஷன், நம்ம ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு தோன்றது ஒரு விஷயம் தான் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறது. ஓகே, நல்ல ப்ரோ அப்படின்னு நம்ம மைண்டில் என்ன இருக்கும்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம், நம்ம காலேஜில் ஸ்கூல் லெவன் ப்ளஸ் டூஸில் படிக்கும்போது இன்னும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே நிறையா அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை புரிஞ்சுப்போமா அப்படிங்கிறது நம்மளோட லிமிட்டேஷன் தெரியும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றி நிறைய, பட் நான் சிம்பிளாக இந்த மீனிங்காக சொல்கிறேன். ஒரு சேர் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, அது மேலே ஒருத்தராக உட்காரங்க சொல்லுவோம். சிம்பிளாக இங்கே நம்ம சேர் அப்படின்னு சொல்கிறதுல அந்த 4 லெக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 விஷயம், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ச்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். ஸோ இது 4 தான் அதர் லெக்ஸ். அப்போ அந்த சேர் யார், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இதில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு என்டிட்டிஸ். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஏன் நான் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன்னா, அதாவது அந்த சேரோட 4 லெக்ஸ் நான் ஏன் சொல்ல அப்படின்னா, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டா என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், இப்போ இந்த 4 லெக்ஸ் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த 4 இருக்கணுங்கிற கம்பல்சரி, பாலிமார்ஃப் இருக்கலாம், இல்லைன்னா இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கலாம், இல்லை எதுவும் இல்லாமல் அப்ச்ராக்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா என்கேப்சுலேஷன் இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. பட் கிளாஸ் அண்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது. ஸோ இதனால என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க, ஊர் பற்றி உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, ஒரு சேர் 4 லெக்ஸ் இருக்கும், 4 லெக்கும் பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ச்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். அதோட என்டிட்டி அந்த சேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ க்வெஸ்சன் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை பத்தி நிறைய சொல்லலாம், தனி வீடியோ வேணா அது கொடுக்குறேன். இன்டர்வியூல இஸ் இட் கம்ப்ளீட்லி ஊப்ஸ், பார்ஷியலி ஊப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்ளீட்லி ஊப்ஸ்னா என்ன, பார்ஷியலி ஊப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலா இப்ப நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஒரு கிளாஸ் எழுதி ஆப்ஜெக்ட தனியா எழுதி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா அது பார்ஷியலி. ஏன் சார், வெறும் கிளாஸ் எழுதுறீங்க, ஆப்ஜெக்ட் தனியாக எழுதுறீங்க, வித்தவுட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் உட்காது, வித்தவுட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் உட்காது. தட் மீன்ஸ் ஒன்னோட ஒன்று டிபெண்டாக இருக்கும்போது வி கேனாட் சே தட் இஸ் கம்ப்ளீட்லி ஊப்ஸ். தென் எந்த மாதிரி ப்ரோக்ராமை கம்ப்ளீட்லி ஊப்ஸ்னு சொல்லுவோம், எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுற பப்ளிக் கிளாஸ் எழுதுறோம் இல்லையா, அதுக்குள்ளேயே இன்டர்மீடியட் கால் பண்ணுவோம், ஆப்ஜெக்டை கால் பண்ணிடுவோம். ஸோ அது கம்ப்ளீட்லி ஊப்ஸ். நிறையா சொல்கிறேன்,
ஓகே, அதுதான் பைத்தான் வந்து மோஸ்ட் அப்ளிகபிளா இருக்கிறதுக்கு ரீசன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தன் இன்டென்டேஷன். இந்த இன்டென்டேஷன் அப்படிங்கிறது பைத்தானோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட கோட் ரைட்டப்ப வந்து ரொம்ப பிரிட்டியா காட்டும், ரொம்ப ஒரு அட்ராக்டிவா காட்டும். அதுக்காக தான் இது இன்டென்டேஷன் அப்படிங்கிறது இதுல ஒரு மெயினான கான்செப்டா சொல்லுவாங்க. தென் ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணலாம், ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் பத்தி தெரியும் நிறைய பேருக்கு. ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ டு டவுன்லோட் அண்ட் யூஸ், தட்ஸ் இட். எது சார் ஓப்பன் சோர்ஸ் இல்லை? மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இல்லை. மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கி யூஸ் பண்ணணும், இல்லைனா யாரும் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இட் மேபி ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெய்டு வெர்ஷன். பட் ஹியர் இட் இஸ் அ ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் ரோபஸ்ட். ஆக்சுவலி ரோபஸ்ட் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் நிறைய பசங்க. பிரேம படத்தில் சொல்கிற மாதிரி ரோபஸ்ட் இஸ் ரோபஸ்ட் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய க்ரிட்டீரியாஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச க்ரிட்டீரியாஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டைனமிக் கோடிங் அப்படிங்கிறது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக நான் என் கோட்ல யூஸ் பண்ணி டைனமிக் கோடிங் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ண முடியும். பில்டின் டைப்ஸ் அண்ட் டூல்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ், நிறைய டைப்ஸ், இது எல்லாமே எனக்கு பில்ட்னா இந்த லாங்குவேஜஸ்ல இருக்கும். அதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருந்ததுன்னா அந்த லாங்குவேஜை நம்ம ரோபஸ்ட்னு சொல்லுவோம். ரோபஸ்ட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ராங். How strong the language is, that is robust. Library usage. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒரு அல்காரிதம் எடுத்துக்கோம். ஒரு அல்காரிதமை நான் மேனுவலாக கோட் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரீடிஃபைன்டாகவே என்னோட லைப்ரரியில் அது இருக்கும். நான் எஸ்விஎம் அப்படின்னு கால் பண்ணேன்னா அந்த சப்போர்ட் வெக்டர் மிஷின்கிற அல்காரிதம் எனக்கு கால் ஆகும். நான் இன்புட் பேராமீட்டர்ஸை கொடுத்தா தட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த மாதிரி லைப்ரரி அசம்ஷன் இன்னும் சிம்பிளாக புரியும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ ஒரு ரெக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஆர்இசிடி. நான் ரெக்டாங்கிளுக்கு கோட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரெக்ட்னு போட்டுட்டு பிராக்கெட்ல 10,20 கால் பண்ண வேணாம். எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது இல்லையா சும்மா வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல. அதே மாதிரி இங்க நான் எஸ்விஎம் அப்படின்னு கால் பண்ணேன், இல்லை நியூரல் நெட்ஒர்க்னு கால் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி எக்ஸிக்யூட்டிங். தென் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக மெமரியை ஃப்ரெஷ் அவுட் பண்ணிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் மெமரி ஆகவே பண்ணிக்கும். எக்ஸிக்யூஷனுக்கு தேவையான மெமரி அதுவே அலோகேட் பண்ணிக்கும். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ். தட்ஸ் வை வி சே பைத்தான் வந்து ரோபஸ்ட் அப்படின்னு. தென் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அகைன் ஐம் சேயிங் ஒரு எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் அது சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தட் இஸ் போர்ட்டபிள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி லினக்ஸ், உபுந்து, தென் விண்டோஸ் எது வேணாலும் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும், அதனால இட் இஸ் போர்ட்டபிள். தென் இன்டகிரேஷன். இது ரொம்ப மெயினான ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ ஈவன் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு ஹார்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்கேன்னா அந்த ஹார்ட்வேருக்கு இந்த பைத்தான் மூலமாக சப்போர்ட் கொடுத்துக்க முடியும். ஈஸிலி இட் கேன் மேட்ச் வித் சி லாங்குவேஜ். எல்லாருக்கும் தெரியும் எம்பெட்டட் சி தான் நமக்கு வந்து மோஸ்ட் காமன் லாங்குவேஜ் எதுக்குன்னா ஒரு ஹார்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லாங்குவேஜ் கூட ஈஸியாக மெஷப் பண்ண முடியும் நம்ம பைத்தானை. அதுதான் இது இன்டகிரேஷன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. தென் யூசர் ஃப்ரெண்ட்லி நேச்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப் கோட் லாஜிக்கு போகும்போது அது எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் ஈஸி டு லேர்ன் அகைன். அதோட சின்டாக்ஸ் நேச்சர் அண்ட் அதோட சிம்பிளிசிட்டினால அது ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ண முடியும் பைத்தான் வச்சுக்கிட்டு? ஓகே, சிஸ்டம் ப்ரோக்ராமிங். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஜியூஐனா என்ன, சியூஐனா என்ன, நிறைய டவுட் இருக்கும். ஜென்ரலாக சில விஷயம்லாம் நீங்கள் பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை இதில் சொல்கிறேன். சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் என் கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், இன்டர்னல் பார்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டருக்கு. எக்ஸாம்பிள், நான் ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம், ஒரு கால்குலேட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ்டு ரிசல்ட்டை எனக்கு வெளியில் தள்ளுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங்கை சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், என் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, என் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் அதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கு, அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுற ப்ரோக்ராமிங் தான் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது இட்ஸ் நாட் அ மீன் ஃபார் கம்ப்யூட்டர், நீங்கள் டேப்லெட் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவோம். தென் ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமிங். நீங்கள் ஒரு விண்டோ அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜியூஐ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ப்ரோக்ராமிங் இருக்குது, கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், சியூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் எதெல்லாம் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ தட்ஸ் அந்த ப்ரோக்ராமிங் எல்லாமே கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமிங். தென் விண்டோ பேஸ்டாக ரெடி பண்ணிங்கன்னா ஜியூஐ பேஸ்டு ப்ரோக்ராமிங்னு சொல்லலாம். தென் இன்டர்நெட் ஸ்கிரிப்டிங். இன்டர்நெட் ஸ்கிரிப்டிங் இஸ் நத்திங் பட் வெப்சைட் டிசைனிங்.
ப்ரௌசர் டிசைனிங், திஸ் கைண்ட் ஆஃப் அதாவது உங்கள் இன்டர்நெட் ஓரியன்டான ஸ்கிரிப்டிங் எல்லாத்தையுமே நம்ம இந்த பைத்தான் மூலமாக செஞ்சுக்க முடியும். இந்த காம்போனன்ட் இன்டெகிரேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஹார்ட்வேர் நல்லா டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த பைத்தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சேம் திங் காம்போனன்ட் இன்டெகிரேஷன், என்னோட ஈஸியாக என்னோட காம்போனன்ட்ஸோட நான் பைத்தானை மெச் பண்ண முடியும். காம்போனன்ட்ஸ் இந்த சென்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கலாம், ப்ராசஸராக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துக்கு ஈஸியாக மெச் பண்ண முடியும். டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங், டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் என்னோட என்ன சொல்கிறது, நான் ஒரு டேட்டாபேஸை பேக்கெண்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ஹெண்ட்லேருந்து நான் அதை அக்சஸ் பண்ண போகிறேனாலும் சரி, ஒரு டேட்டாபேஸே நான் புதுசாக ரெடி பண்ண போகிறேனாலும் சரி, இந்த மாதிரியான டேட்டாபேஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நேச்சருக்கு பைத்தானி சூட்டபிள். தென் கேமிங், ரோபோட் டிசைனிங் அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு நான் பைத்தானை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், சிஸ்டம், ஜியூஐ, இன்டர்நெட், காம்பனன்ட், டேட்டாபேஸ், கேமிங், ரோபோட் அண்ட் மெனி மோர். ஃபைனலாக இதெல்லாம் சரி சார், நான் பைத்தான் எப்படி என் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது, நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னீங்க, எப்படி அது கிடைக்கும்? சிம்பிள், நான் இந்த லிங்கை வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், டைரக்ட்லி உங்களுக்கு இந்த லிங்க் போகும். இதில் டவுன்லோட் பைத்தான் 3.7.4, இது இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், இதில் வந்து கீப் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே டவுன்லோட் ஆகும், ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. நீங்கள் பைத்தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுங்கள், ரெண்டாவது லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், jetbrains.com பைத்தான்னு, இதை கிளிக் பண்ணுங்கள். இது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம பைத்தான் ஒர்க் பண்ணும்போது நோட் பேடில் ஒர்க் பண்ணி .bu-னு சேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட எனக்கு ஒரு ஐடி, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட்னு சொல்லுவோம், அந்த ஐடி எனக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தட் இஸ் பைத்தான். ஈஸியாக என்னால் எரர்ஸை நோட்டிஃபை பண்ணிட முடியும், ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதுதான் இந்த பைத்தான் பண்ணும். நான் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே நான் டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு ப்ரொஃபஷனல் எடிஷன் உங்களுக்கு தேவையே கிடையாது, கம்யூனிட்டி மோர் தென் எனஃப் ஃபார் ஒர்க்கிங் இன் பைத்தான். எல்லா ஃபியூச்சர்ஸும் இதிலேயே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுவுமே கீப் கொடுத்துருங்க, ரெண்டும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, பைத்தான் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன், ரன் கொடுங்க. ஜஸ்ட் நார்மல் ப்ரோக்ராமிங் மேலே தான் ரொம்ப டஃப்பாக இருக்கிறது, ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் நான் கொடுங்க, எஸ். இது உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லோ அது மாதிரி இருக்கும், பட் பேசிக்காக ரொம்ப கஷ்டம் கொடுக்காது, டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிற விஷயம் தான். நான் அகைன் சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன், பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி ஒரு லைவ் செஷன் நான் ஆன்லைனில் கொடுத்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக இருக்கும், பார்த்தோன்னா அந்த அந்த ரிலேட்டட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் புரியுற மாதிரி. பட் இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நிறைய பேர் கேட்டதுனால நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், எதுவும் குவரிஸ் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரியான ரிப்ளை கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிக்க போகுது. சரி, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த செட்டப் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. நவ் நீங்கள் என்ன நினைக்கலாம், பைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது? ஜஸ்ட் கமாண்ட் ரன் போங்க உங்கள் சிஸ்டமில், இதில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும், இல்லை வேறு மாதிரி ஏதாவது எரர் கிடச்சதுன்னா அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலாம்னு அர்த்தம். பைத்தான் 3.7.4 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பைச்சாம், இந்த பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அது டவுன்லோட் ஆகணும், கிளிக் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ரன் கொடுங்க. எஸ், நெக்ஸ்ட்,
லொக்கேஷன் அதுவே இருக்கட்டும், இன்ஸ்டலேஷன் லொக்கேஷனில் நீங்கள் 64-bit லான்ச்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் லான்ச்சர் டு பாத் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பக் எடுத்துன்னா ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க, பெருசாக அதில் எதுவும் வேரியேஷன்ஸ் இருக்காது. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே இன்ஸ்டால் ஆயிரும். எஸ் இது இப்போ முடிஞ்சிருச்சு. ரீபூட் நவு நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ ஐ வாண்ட் டு மேனுவலி ரீபூட் லேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பைசாம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் பிரைன்ஸ் பைசாம் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இம்போர்ட் பைசாம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் ஜஸ்ட் டூ நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனோட தீம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து யூஸ்வலாக பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட் கலர்னா லைட் கலர், பிளாக் கலர்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிப் ரிமைனிங் அண்ட் சேஃப் வால்ஸ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே டிஃபால்ட்டாக உங்கள் செட்டிங்கை கிரியேட் பண்ணி உங்களை உள்ளே அலோவ் பண்ணிடும். ஈஸியாக நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். தட்ஸ் இட். இதுதான் பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதோட ஐடியை கிரியேட் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதோட கம்ப்ளீட் வெர்ஷன். நீங்கள் இதுக்கப்புறமா பண்ண போகிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி இதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு பைத்தான் கோடை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, பேசிக்காக எனக்கு ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும், ஆனால் தமிழில் எந்த வீடியோவுமே கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்து எனக்கு புரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் என்னால் எவ்வளோ சூனராக போட முடியுமோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அடுத்தடுத்த கிளாஸில் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.